வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமலையில் மாட்டுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் இளைஞர்களுக்கு ஏற்பட்ட கதி. நேருக்கு நேர் மோதி கார் மோட்டார் சைக்கிள், பரிதாபமாக உயிரிழந்த இளம் உயிரியல் பாடாசிரியர். தாயிடம் இருந்து பணம் பெற குழந்தையை அடித்து துன்புறுத்திய தந்தை கைது. இலங்கையில் நடந்த சோகம், கடற்படை சிப்பாய் சுட்டு தற்கொலை. இலங்கைக்கான ஜப்பான் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். 50,000 புதிய வேலைவாய்ப்புகள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. அதிகரிக்கும் ரூபாவின் பெறுமதி, அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. நடு வீதியில் தீப்பிடித்து எரிந்த முச்சக்கர வண்டி. பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் வைத்தியசாலையில். இனி தொடர்வன விரிவான செய்திகள். திருகோணமலை ஹொரவபொத்தான பிரதான வீதி நொச்சிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மகதிவுள் வெவ பகுதியிலிருந்து இரு இளைஞர்கள் மொரவெவ பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது வீதியால் வந்த மாட்டுடன் மோதியதில் ஒரு இளைஞரின் இரு கைகளும் உடைந்துள்ளதுடன் மற்றைய இளைஞரும் படுகாயமடைந்த நிலையில் மகதிவுள் வெவ பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேவேளை படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மொரவெவ பிரதேசத்தில் இரவு வேளைகளில் வீதிகளில் காட்டாக்களி மாடுகள் நிற்பதினால் இவ்விபத்து ஏற்படுவது பிரதேச சபையினர் மாட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குருநாகல் வாரியபுல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 34 வயதுடைய உயிரியல் பாட ஆசிரியரே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த ஆசிரியருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாரியபுல பாடசாலையொன்றில் கடமைகளை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆசிரியரே விபத்தில் சிக்கியுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனது பிள்ளையை பணைய கைதியாக வைத்துக்கொண்டு வெளிநாட்டு தாயிடம் பணம் கேட்ட கொடூர தந்தை பற்றிய செய்தி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், பலாங்குடு பிரதேசத்தில் வசித்து வந்த 21 வயதான மதுசிகா தனது 4 வயது மகளின் எதிர்காலத்திற்காக சுமார் 6 மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றுள்ளார். பணத்தை சேமிப்பதற்கும் தனது மகளின் பாதுகாப்பை தனது கணவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் அவளுடைய நம்பிக்கைகள் தகர்க்க அதிக நேரம் எடுக்கவில்லை. குறித்த பெண்ணின் கணவர் கொடூரமான முறையில் சிறுமியை உடல் ரீதியாக துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து மனைவி மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். வெளிநாடு சென்ற மனைவியிடம் பணம் பெறும் நோக்கில் சிறுமியை துன்புறுத்தியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். தந்தையை பலாங்கொடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பின்னர் அவரை எதிர்வரும் 17 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சிறுமி தற்போது பலாங்கொடை ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குழந்தையை பணைய கைதியாக வைத்துக்கொண்டு தாயிடம் பணம் கேட்ட துணிந்திருக்கும் இப்படிப்பட்டவர்கள் மீது அதிகபட்சமாக சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முழங்காவில் கடற்படை முகாமில் பணியாற்றிய கடற்படை சிப்பாய் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அதாவது, கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கடல் பரப்பில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இறந்த ராணுவ வீரர் தனுஷ்கயான் பிரேமரத்ன மைத்திரிகாம சிறிபுர பகுதியைச் சேர்ந்த கடற்படை சிப்பாயே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முழங்காவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் உடனடியாக நீக்கப்பட்டாலும் ஜப்பானிலிருந்து கார்களை இறக்குமதி செய்வதற்கு அதிக காலம் எடுக்கும் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்காக கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த முடிவே இதற்கு காரணம் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கத்தின் ஆலோசகர் ஜனக ராமநாயக்க தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தமக்கு அறிவிக்கவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் 38 புதிய சுற்றுலா வலயங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் 50,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சுற்றுலா வலயங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னவல மற்றும் கித்துல்கல பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தப்பட்ட பிராந்திய சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் கேகாலை மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களினால் சுற்றுலா பாதையின் அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூராட்சி சபைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுடன் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமன்றி உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் முழு பிரதேசத்தையும் சுற்றுலா நகரமாக மாற்றியமைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது உலகில் வேகமாக வளரும் நாணயங்களில் ஒன்றாக ரூபா மாறியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியே தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் உலகின் இனிய நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி குறிப்பிடத்தக்கத வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதல் 4 மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் 9.1 வீதம் உயர்ந்துள்ளதெனவும் மற்றும் யூரோவுக்கு எதிராக 12.7 வீதம் அதிகரித்துள்ளது. ஸ்ரேர்லிங் பவுண்டிற்கு எதிராக ரூபாவின் பெறுமதி 10.8 வீதம் மற்றும் சீன யுவானுக்கு எதிராக 11.4 அதிகரித்துள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய ஜென் உடன் ஒப்பிடும்போது ரூபாவின் பெறுமதி 21 வீதமாகவும் இந்திய ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 9.5 வீதமாகவும் ஆஸ்திரேலிய டாலருடன் ஒப்பிடுகையில் 12.2 வீதமாகவும் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியே மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் நானுவுயா பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்து நாசமாகியுள்ளது. இச்சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நோட்டன் பிரிட்ஜ் பகுதியிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணம் மேற்கொண்ட போதே முச்சக்கர வண்டி ஒன்றே இவ்வாறு தீப்பிடி தெரிந்துள்ளது. முச்சக்கர வண்டியினை வீதியோரத்தில் நிறுத்திவிட்டு அருகிலுள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்று உணவுப் பொருட்கள் கொள்வனவு செய்து கொண்டு வந்து மீண்டும் முச்சக்கர வண்டியினை இயக்க முற்பட்ட போது திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீப்பிடித்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இயந்திர பகுதியில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தீ விபத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் முச்சக்கர வண்டி முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நானோயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்லோயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் பாடசாலை பேருந்தும் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. மேலும் இந்த விபத்தில் 23 பேர் காயமடைந்துள்ளதாக அம்பாறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அம்பாறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பாடசாலை மாணவர்களும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.